Hey guys, welcome back to the channel. உங்களுக்கு தெரியும் சூப்பரான லொக்கேஷன் வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock எல்லாம் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இருக்கிறது வந்து கும்ளி. இப்போது கும்ளின்னு சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 to 30 kilometers சென்னை சிட்டிலேருந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி எது பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா உங்களுக்கே தெரியும், நம்ம AGV K1 Dreamtime பற்றி தான். ஸோ இந்த ஹெல்மெட் நான் ஆக்சுவலாக நான் ஒடிசி முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு குவாட்ரிலேட்டரலேருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஒடிசி கம்ப்ளீஷனுக்கு. ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் இதோட வந்து பார்த்திங்கன்னா 19,999, பட் நீங்கள் குவாட்ரிலேட்டரில் ரீச் அவுட் பண்ணிட்டு இன்ஸ்டாண்டில் அவங்க ஐடி நான் கீழே கொடுத்துறேன், அது அவங்களோடய ரீச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்காக இந்த ஹெல்மெட் நான் ஏன் ரிவ்யூ பண்ணுறேன்னா, இது வரைக்கும் நான் ஆக்சர் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், மற்ற லோ கிளாஸ் நான் பட்ஜெட் ஓரியன்ட் ஹெல்மெட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த ஹெல்மெட் வந்து ப்ரீமியம் குவாலிட்டினால இதை நான் ரிவ்யூ பண்ணி காட்டலாம். எதனால இது பெஸ்ட்டு, எதனால இது குவாலிட்டிலையும் பெஸ்ட்டுன்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி தான் இந்த மெயின் வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் நிறைய கிடைக்கும். எதுக்கு நான் AGV போனேன் அண்ட் மற்ற பிராண்ட்ஸ் லைக் பெல் அதெல்லாம் ஷூ இதெல்லாம் போகாமல் இருந்தேன்னா, ஃபஸ்ட் திங் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு எனக்கு. 19,000 rupees டாட் அண்ட் ஈசி சர்டிஃபைட் எனக்கு கிடச்சிது. செகண்ட் திங் என்னென்னா, ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த ஹெல்மெட்டும் நல்லா இருந்துச்சு, லுக்கும் நல்லா இருந்துச்சு, சூப்பர் ஏரோடைனமிக்காக கொடுத்துருப்பாங்க லுக்ஸ் எல்லாமே. ஸோ இதோட சில ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போட்டுருங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து சேஃப்டி தான் பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா டியூவல் ஷெல்லில் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூவல் ஷெல்னா ஜென்ரல் ஹெல்மெட்ஸில் ஒரு சிங்கிள் ஷெல்லாக தான் இருக்கும், பட் இந்த பர்டிகுலர் மாடல்ஸ் AGV-யோட மாடல்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷெல்லாக கொடுத்துருப்பாங்க உள்ளே, ரெண்டு லேயராட்டும். ஸோ எக்ஸ்ட்ரா சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் இதில். அண்ட் இது தவிர பார்த்தீங்கன்னா உள்ள பேடிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ரெண்டு ஷெல் கொடுத்தா பேடிங் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, டைட் ஆகுமா சீக் எல்லாமே சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது. பேடிங் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்மெட்டில் வந்து வென்டிலேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு மேலே ஏரோடைனமிக் வென்டிலேஷன்ஸ் மேலே மூணு கொடுத்துருப்பாங்க, அண்ட் கீழே வந்துட்டு சின் சைடில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அண்ட் பின்னாடி வந்துட்டு ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்பாய்லர் எதுக்குன்னா ஜென்ரலாக ஹீட் ஏதாவது டிசிபேட் ஆச்சுன்னா அது வந்து எக்ஸிட் ஆகும். அண்ட் இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் அடிஷனல் ஃபீச்சர் ஒன்று தராங்க. இது மாதிரி இந்த பர்டிகுலர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது காலர் போன் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் காலர் போன் வந்து நீங்கள் சப்போஸ் ஏதாவது கிராஷ் ஆகுது வண்டி இல்லைங்கன்னா உங்கள் காலர் போன் சேஃப் ஆகும். உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வைசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 190 degree விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஹெல்மெட் போட்டால் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைட் விஷன் மட்டும் இல்லை, நீங்கள் சைடில் பார்த்தாலும் உங்களுக்கு சைட் விஷன் அவ்வளோ கிளியராக தெரியும். அதனால தான் 190 degree விஷன் ஃபுல்லாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் வைசர் வந்துட்டு ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட், அண்ட் இதுக்கு வந்துட்டு பின்லாக் வராது, நம்ம பின்லாக் தனியாக தான் வாங்கி போடணும். ஸோ இப்போதுக்கு பின்லாக் கொடுக்குற ஒரே ஹெல்மெட் வந்துட்டு ஆக்சர் பிராண்ட் மட்டும்தான் ஸ்டாக்காகவே தராங்க, பட் மற்ற எல்லா கம்பெனிஸுமே நீங்கள் பின்லாக் வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஹெல்மெட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்காமுக்கு வந்துட்டு உள்ள இன்டர்காமோட ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. செனாவாக இருக்கட்டும், இஜேஎஸ் இல்லாட்டா விநெட் V6 ஃபோன், எந்த கைண்ட் ஆஃப் இன்டர்காமாக இருந்தாலும் யூ கேன் ஃபிட் இட் இன் திஸ் பர்டிகுலர் மாடல். இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைசர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிஃப்டர் மாதிரி நான் கொடுத்துருப்பாங்க சின்னதாக, விச் இஸ் ஆக்சுவலி ரியலி குட். ஒரு சின்ன க்ளோஸ் அப் ஷாட்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம், ஸோ தட் உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த பார்ட் எங்கே இருக்குது. சைஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஹெல்மெட் வந்துட்டு XS தட் இஸ் எக்ஸ்ட்ரா ஸ்மால்லேருந்து 2XL வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பர்டிகுலர் AGV மாடல்ஸ் எல்லாமே. அண்ட் AGV வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த நிறைய பேர் வாங்க முடியாது இந்த காஸ்ட்டோட பட்ஜெட்னால, பட் சில பேர் வந்துட்டு எனக்கு சேஃப்டி இம்பார்ட்டன்ட் ஆஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னால் யூ கேஸ் கேன் கோ ஃபார் இட். உங்களுக்கு வந்துட்டு நான் கீழே காண்டாக்ட் கொடுத்துறேன் குவாட்ரிலேட்டரல், அவர்கிட்ட நீங்கள் ரீச் அவுட் பண்ணிங்கன்னா எந்த மாடலாக இருந்தாலும் AGV-யில் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இது AGV மட்டும் இல்லை, பெல் எந்த ஹெல்மெட்ஸ் வேணா இருந்தாலும் யூ கேன் ரீச் அவுட். அதோட மெயின் இப்போ ஹெல்மெட்ஸ்லேயே நான் எல்லா இப்போ பார்க்குற ரைடர்ஸ் கிட்ட சொல்கிறது எல்லாமே வந்துன்னா, நீங்கள் அந்த எப்படின்னா லாக் சிஸ்டம் உள்ள ஹெல்மெட்ஸ் எடுக்காதீங்க, ஏன்னா பிகாஸ் ஒரு இன்சிடென்ட்டில் நீங்கள் கீழே வரும்போது தலையிலேருந்து ஹெல்மெட் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே டீரிங்க்கு போங்க. ஸோ இப்போதுக்கு இந்தியன் மார்க்கெட்ஸில் டீரிங் பார்த்தீங்கன்னா ஆக்சர் கொடுக்குறாங்க, வேறு எதுவும் யாருமே கொடுக்குறதில்ல. அவங்கள தவிர இன்டர்நேஷனல் பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெல் AGV எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. டீரிங்கோட ஃபீச்சர்ஸ் நான் எதுக்குன்னா என்னோடய மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் ஒரு வீடியோவில், ஆக்சரோட ஒரு வீடியோ வந்து ஒரு
6 PHP edition review பண்ணியிருப்பேன். அதில் உங்களை சொல்லிக் கொடுத்துருப்பேன் எப்படி இந்த டீலாக் போடுறதுன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு இனிஷியலாக நானே வாங்கும்போது இனிஷியல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் போட போட பழகிடுச்சு. அண்ட் அதோட எஃபெக்டிவ்னஸ் நல்லா தெரியுது ஓட்டு போதே. ஏன்னா உங்களுக்கு ஹெல்மெட் மூவே ஆகாது, எவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் ஆனாலும் அவ்வளோ நல்லா தாங்கும். இந்த பர்டிகுலர் ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா, மெயினாக பேடிங்கோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா இவனால் ஆக்சரோட மாடல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லைட் வெயிட் இந்த ஹெல்மெட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மற்ற ஹெல்மெட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. இன்னொன்று வந்து பேடிங் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட் இஸ் லைக் அந்த எப்படி சொல்கிறது, ஃபங்கல் ப்ரொடெக்ஷனோட தான் வருது பேடிங். ஸோ தட் உனக்கு அந்த வேர்த்து கொட்டி உங்களுக்கு ட்ரையாக அப்படியே விட்டுட்டு போனால் கூட உங்களுக்கு ஃபங்கலோட அந்த கண்டென்ட்லாம் வராது. இன்னொன்று என்னென்னா போடும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு போடும்போது காது பக்கத்துலேயே இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க சின்னாக இருக்கட்டும், ஸ்னக் ஃபிட்டில் இருக்கிறனாலும் நம்ம ஃபீல் பண்ண ஓகே ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குமானா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்கும். பட் ஒரே ஒரு ட்ராபேக் ஏஜிவியில் என்ன, பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் யூஸ் ஃபார் மோட்டோ ஜிபிக்கு யூஸ் பண்ணுற மாடல்ஸ்னால ஒரே ஒரு இஷ்யூ என்னதுன்னா உங்களுக்கு இன்னர் சன் வைசர் வராது. நான் இப்போ கோப்ரோ மவுண்ட் போட்டிருக்கேன் ப்ளூ ஆர்மர்லேருந்து, அண்ட் சேனா 30K தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஆடியோ இஸ் ரியலி குட் இன்சைட். ஏன்னா ஃபுல் ஸ்னக் ஃபிட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும். செனாலாம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் எஃபெக்ட் கிடைக்கும். இஜேஎஸும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அது ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சவுண்ட் அண்ட் குவாலிட்டி கிடச்சிது எனக்கு. ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி நான் காஸ்ட் எடுத்து சொல்லிடுறேன். ஹெல்மெட் காஸ்ட் வந்து 19,999 ருபீஸ். அது தவிர வைசர் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா 5,300 ருபீஸ் கிட்ட வரும். அது உங்களுக்கு என்னென்ன வைசர் வரும், கோல்டு வைசர் வரும், உங்களுக்கு இரிடியம் ப்ளூ வரும், இரிடியம் ப்ரௌன் வரும், அண்ட் பின்லாக் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 3,200 ருபீஸ் கிட்ட வரும் சிங்கிள் பீஸு. ஸோ எல்லோரும் யோசிப்பீங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமானு. கண்டிப்பாக இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்த ஹெல்மெட் நீங்கள் வாங்கும்போது அந்த அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருக்கும். பட் ஒன்ஸ் ஒரு நல்ல ஹெல்மெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் லாங் டைம், அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years to 4 years வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவே பேடிங்ஸும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் வெப்சைட்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேடிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 6,000 to 7,000 ருபீஸ் கிட்டே வரும் ஃபுல் செட் கம்ப்ளீட்டாக உள்ள. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஜிவியை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு இந்த ஸ்பாட் எடுத்தேன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் இது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், வீட்டில் உட்காந்து பண்ணுறதோட வெளியில் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்ததுன்னா. கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து பாருங்கள் குமுளின்னு. பட் வந்தீங்கன்னா எந்த காரத்தை கொண்டு பொல்யூஷன் பண்ணிடாதீங்க, அதாவது குப்பை போகிறது பேப்பர் போகிறது பண்ணாதீங்க. ப்ளேஸ் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது போடணும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் ஏஜிவி பற்றினா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டினா ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க, ஸோ தட் இம்ப்ரூவைஸ் பண்ண பார்க்குறோம். அண்ட் இது வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்குது உங்களுக்கு, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹோப் எவ்ரி ஒன் ஹாவ் அ கிரேட் டே டுடே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சி யூ தென், பாய்.